வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் இந்த இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது மதியானம் ஒரு மணி நாற்பத்தேழு நிமிடத்திற்கு மீன லக்ன அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது ஒரு மணி நாற்பத்தேழு நிமிடத்திற்கு பயிற்சி ஆகுது இது இவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மீன லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த மீன லக்ன அன்பர்களுக்கு இந்த ராகு வந்து மூணாம் இடத்துக்கு வர்றாரு இது உங்கள் லக்கணப்படி மூணு காலபுருஷன் அடிப்படையில் ரெண்டு அதே மாதிரி இது உங்கள் லக்கணப்படி ஏழாம் இடம் கன்னியை போகிறாரு காலபுருஷன் அடிப்படையில் ஆறு உங்கள் லக்கணப்படி இது ஏழாம் இடம் கன்னி வந்து காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் அதே மாதிரி உங்கள் லக்கணப்படி இது ஒன்பதாம் இடம் காலபுருஷன் அடிப்படையில் அது எட்டாம் இடம் விருச்சிகம் இந்த வீட்டை இயக்குறாரு உங்கள் லக்கணப்படி பதினொன்று காலபுருஷன் அடிப்படையில் அது பத்தாம் இடம் மகரம் ஆக இந்த வீடுகளை ராகு கேதி இயக்கப் இப்போ உங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா மூணுங்கிறது முயற்சி ஏழுங்கிறது சம்பந்தம் ஏழுங்கிறது சம்மந்தம் உதாரணமாக உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்குது அந்த பெண் குழந்தைக்கு திருமணம் ஆகலை பொண்ணு ரொம்ப ஃபேட்டாக இருக்குது பொண்ணு ஃபேட்டாக இருக்குது வர்றவங்களுக்கு பிடிக்கலை வர்ற சம்மந்தம் பூரா மாறி போய்கிட்டு இருக்குது மூணுங்கிறது மாற்றம் ஏழுங்கிறது சம்மந்தம் மாறி போய்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ நீங்கள் நினைச்சா மூணுங்கிறது ஃபிட்னஸ் மூணுங்கிறது ஃபிட்னஸ் ஜிம்முக்கு போகிறது ஸோ ஃபிட்னஸ் பண்ணுறது யோகா பண்ணுறது மூணுங்கிறது மாற்றம் நாலாம் இடங்கிற சுகஸ்தானத்துக்கு பன்னெண்டு வரையும் மூணு நாலுங்கிறது உடல் மூணுங்கிறது அதை ஃபிட்டாக வச்சுக்கிறது ஸோ இப்போ அந்த பொண்ணுங்க நினச்சா ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்டோ இல்லைன்னா ஒரு ஜிம்முக்கு போயோ இல்லை யோகாசனம் பண்ணியோ ஸோ இந்த மாதிரி பண்ணி பொண்ணை ஒரு ஸ்லிம்மா மாற்றி ஏழுங்கிற திருமணம் முடிக்கிறதுக்கு ஏற்ற காலம் அதே மாதிரியே இது மூணாம் இடமா காலபுருஷனுக்கு அது ரெண்டாம் இடம் ஒரு கமிஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு மூணுங்கிறது கமிஷன் உங்கள் லக்கணப்படி அது மூணு காலபுருஷனுக்கு அது ரெண்டாம் இடம் ஒன்று ரெண்டு மூணாம் இடம் உங்கள் லக்கணப்படி காலபுருஷனுக்கு மேசம் ரிசாக ரெண்டாம் இடம் ரெண்டுங்கிறது வருமானம் மூணுங்கிறது ஆன்லைனு ட்ரேடிங்கு மூணுங்கிறது கமிஷன் தரகு சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் வளர்ச்சியை தரக்கூடிய காலம் மூணுங்கிறது ஆபரணம் ஆபரண பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆபரண வேலை செய்யக்கூடியவங்க மூணு இது ஏழு வாடிக்கையாளர் காலபுருஷனுக்கு அது ஆறு கன்னி ஸோ ஆபரண தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வாடிக்கையாளர் இல்லைங்கிற சொல்கிற உங்களுக்கு வாடிக்கையாளர் வரக்கூடிய நேரம் இது உங்கள் லக்கணப்படி ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் காலபுருஷன் அடிப்படையில் அது எட்டாம் இடம் ஸோ உங்கள் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் சற்றே சேஞ்ச் ஆகிறதுக்கு மூணு மூணு ஒம்போது இது எட்டு அது ரெண்டு தந்தைக்கு ஒரு மருத்துவ செலவு தந்தைக்கு ஒரு ஹெல்த் பாதிப்பு தந்தைக்கு உடல் நிலையில் சற்றே மாறுதல் ஏற்படக்கூடியது ஏற்படக்கூடிய காலம் அவங்க வயசு என்னென்னு பார்த்துக்கறணும் அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு யூரினல் சம்பந்தமான ஒரு இன்ஃபெக்ஷன் இது வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் உங்கள் சகோதரருக்கு ஒரு வாகனம் தொலையக்கூடிய காலம் அதே மாதிரி உங்கள் சகோதரருக்கு வழக்கோ விபத்தோ சர்ஜரியோ வரக்கூடிய காலம் உங்களுடைய தோள்பட்டையில் கவனம் கையில் கவனம் அதே மாதிரி ஃபிட்னஸ் பண்ணுறோம்னு சொல்லி பாத்ரூமில் போய் வலிக்கு விழுகிறது ஃபிட்னஸ் பண்ணும்போது கீழே விழுகிறது வீலரில் மூணு டூ வீலரில் வேகமாக போய் வே விகத் விபத்தை சந்திக்கிறது இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலம் கவனம் அதே மாதிரி இது பத்து பதினொன்று தொழிலில் இரட்டிப்பு வருமானம் லாபம் வரக்கூடிய காலம் ஸோ உங்களுடைய மீனலக்கண மீனராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மறைமுகமாக சில சிக்கல்களும் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அமைந்த கிரகங்களை வைத்து தான் முழு பலனும் சொல்ல முடியும் இது இந்த லக்கணத்துக்கு ராகி ஏது இதைத்தான் இயக்கப் போகிறாங்க உங்கள் லக்கணப்படியும் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டையும் சேர்த்து தான் நான் பலன் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த அடிப்படையில் பலன் சொல்ல உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்